ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடாகிஸ் சேனல். நாமக்கல் மாவட்டத்தில் யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் ரிப்பேர்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்டார் ஏசி சர்வீஸ் சென்டரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து குறைவான விலையில் உங்களுக்கு சர்வீஸ் செஞ்சு தருவாங்க. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால ரோட்டு ஓரங்களில் நிறைய இடங்களில் நொங்குகளை உங்களால் பார்க்க முடியும். இந்த நொங்குகளை எப்படி கிராமத்து மக்கள் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி சாப்பிட்றாங்கன்னு தெளிவான ஒரு வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அதே பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வேற ஒரு பொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதான கருப்பட்டி தான். நிறைய பேருக்கு கருப்பட்டி எப்படி கிடைக்குதுன்னே தெரியாம இருக்கும். அந்த கருப்பட்டி இந்த பனைமரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. சரி, வாங்க, பனைமரத்திலிருந்து எப்படி ஃப்ரெஷ்ஷா பதனி இறக்கி அதை கலப்படம் இல்லாத சுத்தமான கருப்பட்டியா செய்யறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசும் பாருங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பனைமரத்திலிருந்து பதனி எடுக்கணும். இந்த பதனி எடுக்கிறதுக்காக தான் இந்த அண்ணா வந்துகிட்டு இருக்காரு. இவரோட நேம் சுப்பிரமணி, இவரோட மனைவியோட நேம் ராசம்மாள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பால்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கலப்படம் இல்லாத சுத்தமான கருப்பட்டியை செஞ்சுட்டு இருக்காங்க. பனைமரத்தோட டாப்புக்கு போனதும் ஏற்கனவே கட்டி விட்டுருக்கிற சட்டியில கலெக்டான பதனிய கீழிருந்து கொண்டு போன குடத்துல ஊத்தி வச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா ஒரு குச்சியில சுண்ணாம்பு எடுத்து அந்த சட்டிக்குள்ள ஃபுல்லும் தடவி விடுவாரு. இந்த சுண்ணாம்பு எதுக்காக தடவுறாங்கன்னா, நார்மலா பனைமரத்திலிருந்து நமக்கு கல்லுதான் கிடைக்கும். நம்ம இந்த சட்டியில சுண்ணாம்பு தடவி வைக்கிறதுனால அந்த கல்லு ஃபில்டர் ஆகி நமக்கு பதனியா கிடைச்சிரும். இதுக்கு அடுத்ததா அந்த பனம் குலைகளை கத்தியால சீவி விடுவாரு. டெய்லியுமே இது மாதிரி சீவி விடணும், அப்பதான் டெய்லியுமே நமக்கு பதனி கிடைக்கும். இந்த சீவன குலைகளை சட்டிக்குள்ள வச்சு அந்த சட்டியை ஃபுல்லும் கவர் பண்ணி துணியால நல்லா கட்டி விட்டுருவாங்க. இந்த பதனி நல்லா இனிப்பா இருக்கிறனால தேனீக்களும் பூச்சிகளும் இதை குடிக்கிறதுக்காக வரும். சோ அது சட்டிக்குள்ள விழாம இருக்கிறதுக்காக நல்லா துணியை போட்டு கவர் பண்ணிடுறாங்க. மரத்தில் இருக்கிற பனங்குலையோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி 3-4 செட்டு இது மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி மற்ற எல்லா செட்டிலேருந்தும் பதனி எடுத்துட்டு சுண்ணாம்பு தடவி கட்டி வச்சிருவாங்க. இது மாதிரி சட்டி கட்டி இருக்கிற எல்லா பனைமரத்துலையும் ஒரு நாளைக்கு காலையில சாயங்காலம்னு 2 டைம் இந்த பதனியை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பனைமரத்துலேருந்து பதனியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மரத்துலேருந்து கீழே இறங்கி இந்த மரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற வேப்ப மரம், ஊஞ்ச மரங்கள் எல்லாம் அடர்த்தியா இருக்கிற ஒரு தோப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்க பார்க்கும்போதே அந்த தோப்பு தெரியும். இந்த மரத்தோப்புக்குள்ள இருக்கிற மரத்தடியில ஓபன் பிளேஸ்ல தான் இவங்க கருப்பட்டி செய்யறாங்க. சரி, வாங்க, இப்ப எடுத்து இந்த பதனியை வச்சு எப்படி கருப்பட்டி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா கலெக்ட் பண்ணி வச்ச பதனிய ஒரு பெரிய கொப்பரையில ஊத்திக்கிறாங்க. இந்த கொப்பரையில ஒரு குடம் வழியா இருந்த பதனி தான் இப்ப நம்ம பாக்குறோம். இது கிட்டத்தட்ட 18-20 லிட்டர் வரும். வெறும் பதனி மட்டும்தான் ஊத்திருக்காங்க. பதனி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த கொப்பரையில இருக்கிற பதனிய இப்ப நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ ராசமாக்கா இங்க இருக்கிற விறகுகளை வச்சு இந்த கொப்பரையை ஹீட் பண்றதுக்காக தீ பத்த வைக்கிறாங்க. கொதிக்கணுங்களா? ஓ, எல்லாம் சுண்டனங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கணுங்களா? கொதிச்சு கண்ணு நல்லா பதம் வந்துருதா? ரெண்டு படி பதம் வந்து வேட்டி இதுக்கு கொட்டமுத்துக்கு பதில விளக்கெண்ணெய் ஊத்தி ஒரு அரை மணி நேரம் அப்படியே மெதுவா எரிக்கவே கூடாது. அந்த தணல்ல இருக்கணும் பதம். அப்புறம் தண்ணியில விட்டோம்னு வச்சுக்கோடும். உருண்டை வேட்டி எடுத்து அந்த குண்டால் ஊத்தி ஆத்தணும். 10 நிமிஷம்20 லிட்டர் வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் மிதமான சூட்ல காய்ச்சினாதான் நமக்கு 2-3 லிட்டரா கிடைக்கும். ஒரு குடம் தெளிவு 2.5 கிலோ வரும். அவ்வளவுதான் வரும். அதுக்கு வேலை எவ்வளோ வேலை செய்யணும்? 20 லிட்டர் வருங்க. 18 லிட்டருங்களா குடம்? 2 கிலோ அப்படின்னா 2 கிலோ நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். ஆமாம் ஆமாம், அளவுக்கு காசு இருக்குது. இப்போ இதில் ஏதோ 2 கலராக வருங்கிறாங்க. ஒன்று ப்ரௌன் கலராக கருப்பு. எப்படின்னா தீ அரிக்கிறத பொறுத்து. தீ அரிக்கிறது பொறுத்துங்க. அதை ஏதோ கலந்ததை வச்சு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தெரியல எங்களுக்குலாம் அப்படி இல்லை. தீ கொஞ்சம் வேகமாக எரிச்சுனா கொஞ்சம் கருப்பாகும். லிமிட்டாக எரிச்சிக்கிட்டு இருந்தால் வெள்ளை வெளியே அது மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கருப்பாக கருப்பாக போகும். சரி, நேரம் ஆகுதுன்னு கொஞ்சம் ஏதாவது போட்டு கொஞ்சம் அதிகமாக வளர்க்கணும்னா கருப்பாயிரும்.
எப்படி சொல்லுவாங்கன்னா, கருப்பா இருந்தா நல்ல கருப்பு பட்டி, வெள்ளையா இருந்ததுன்னா ஏதாவது கலந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் அவங்களுக்கு தெரியல, ஆனா வந்து சக்கரை எல்லாம் கொட்டுவாங்களா மக்கள், எங்களுக்குல தெரியாது. டேஸ்ட் வரக்காங்களா? இப்போ அதிகமா வரும். சேர்த்தி வந்துரும்ல அந்த கருப்பட்டி வேற மாதிரி இருக்கும். ஆமா, மறந்து மறந்து நம்ம கருப்பட்டிக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும். இவ்வளோ நேரம் ஹீட் பண்ணதில் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயம் இருந்த அளவில் பாதி அளவாக நல்லாவே சுண்டிடுச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம தீயை மெதுவாக எரிக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லா டார்க் கலராக கருப்பாயிரும். அதே சமயம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடியில் நல்லாவே அடிபிடிச்சிரும். இதை கிளறது கூட கரண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பனைமட்டையை வச்சு தான் கிளறாங்க. இந்த டைமில் இதோட லைட்டாக விளக்கெண்ணெய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. அது எதுக்காகனா, விளக்கெண்ணெய் சேர்க்காம நம்ம அப்படியே கருப்பட்டி செஞ்சோம்னா ஜவ்வு மாதிரி ஆயிருமா. சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் திடமா நம்ம கிடைக்கிறதுக்காக இந்த விளக்கெண்ணைய இதுல கொஞ்சம் சேர்க்கறாங்க. இதுதான் பதங்கண்ணே. ஏ அப்படியே உருண்டே அப்படியே முள்ளாட்ட ஆயிடும். இதுதான் நல்லா கெடாம இருக்குன்னு வெச்சுக்கவே. சரி சரி, நம்ம ஹீட் பண்ணினது போதுமான பதம் பார்க்கறதுக்காக இதை தண்ணியில் விட்டு செக் பண்ணுறாங்க. தண்ணியில் விடும்போது உருண்டையாக வந்துருச்சுன்னா நம்ம ஹீட் பண்ணினது போதும்னு அர்த்தம். ஸோ நம்ம போதுமான அளவு ஹீட் பண்ணினதுனால இந்த கொப்பரையை அடுப்புலேருந்து எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம காய்ச்சின பதனியை வேற குண்டாவுக்கு மாற்றிக்கலாம். இந்த கொப்பரையில் ஒட்டியிருக்கிறத வலிச்சு எடுக்கிற கூட பணம் பட்டைகள் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பார்க்கும் போதே நமக்கு எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு நல்ல பதமாக இவங்க காய்ச்சி எடுத்திருக்காங்க. இவ்வளோ நேரம் காய்ச்சினதில் இது நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால் கருப்பட்டி செய்ய முடியும். இது ஆறுறதுக்குள்ள கருப்பட்டியை ரவுண்டான ஷேப்பில் செய்கிறதுக்காக மண்ணாலேயே குழி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த குழி மேலே ஈரமான துணியை போட்டு வைக்கிறாங்க. இந்த குழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மண்ணிலேயே ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சுருப்பாங்க. இந்த குழி மேலே துணியை போட்டு தான் அந்த துணி மேலே நம்ம இவ்வளோ நேரம் காய்ச்சின கருப்பட்டி பாக ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கருப்பட்டியாக எடுப்பாங்க. இந்த குழி மேலே துணியை போட்டதுக்கப்புறமா இந்த கருப்பட்டி பாகோட ஹீட் போகிறதுக்காகவும் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் பனம்பட்டையை வச்சு ஒரு 15 நிமிஷமாக நல்லா கிளறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அக்கா இங்கே கருப்பட்டி செய்ய வந்த உடனே இந்த ஏரியாவில் இருக்கிற குருவிகள் எல்லாமே இந்த பிளேஸ்க்கு வந்துருச்சுங்க. இங்கே விளற கருப்பட்டி தூள்களை சாப்பிட்றதுக்காக அந்த குருவிகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஹீட் ஆறுனதும் இந்த பனம் பட்டையில் ஒட்டியிருக்கிறத பனை ஓலையை வச்சு வலிச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் இதை ஊற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு குழியிலிருந்து கிடைக்கிற கருப்பட்டியோட அளவு 200 கிராம்லேருந்து 250 கிராம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கிலோவுக்கு சைஸை பொறுத்து நமக்கு 4-5 பீஸ் வரையும் கிடைக்கும். ஒரு கிலோ 250 ரூபா வரைக்கும் விற்கிறதா சொன்னாங்க. கடைகளில் என்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இவங்க சொன்ன ரேட் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, வெறும் பதனி, அது கூட லைட்டாக விளக்கெண்ணெய் மட்டும்தான் ஊற்றுனாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா இது மாதிரி கிராமத்தில் கருப்பட்டி சேரங்கிட்ட போய் கருப்பட்டி வாங்குங்க, ரொம்பவே நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் இந்த கருப்பட்டியே வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சதுன்னா இந்த கருப்பட்டி வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன். பதனி கிடைக்கிற சீசனான மார்ச் ஏப்ரல் மே மந்தில் மட்டும்தான் இந்த கருப்பட்டி செய்கிறதா சொன்னாங்க. ஸோ வேறு மந்தில் நமக்கு இங்கே கருப்பட்டி கிடைக்காது. இதுவுமே வர வர மர ஏற முடியாதனால இந்த கருப்பட்டி செய்யறத விட போறதா சொன்னாங்க. அப்படி இது மாதிரியான ஆள்கள் எல்லாம் கருப்பட்டி செய்யறத நிறுத்திட்டாங்கன்னா வருங்காலத்துல கண்டிப்பா நமக்கு இது மாதிரியான நல்ல கருப்பட்டிகள் கிடைக்காமலே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான பர்சன் கிட்ட கலப்படம் இல்லாத நம்மளோட உடம்புக்கு நன்மை தரக்கூடிய கருப்பட்டிகளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி இவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். அதே சமயம் இது மாதிரியான ஆட்கள் சோர்வடைந்து இந்த தொழிலை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அரசாங்கமும் ஏதாவது திட்டம் வகுத்து அதை செயல்படுத்துனாங்கன்னா அழிஞ்சிட்டு வர இது மாதிரியான நல்ல தொழில்களை நம்மளால பாதுகாக்க முடியும். 10 நிமிஷம் இப்படியே வச்சிருந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா காய்ச்சி ஊத்தின பதனி நல்லா கெட்டியாகி கருப்பட்டியா மாறிடுச்சு. இந்த கருப்பட்டி எல்லாம் துணியிலிருந்து எடுத்து வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற குருவிகளை போல எனக்கும் டேஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் கருப்பட்டி கிடைச்சது. உண்மையாவே அவ்வளவு டேஸ்டா இருந்தது. என்னோட வீட்டு யூஸ்க்கும் கருப்பட்டி வாங்கிட்டு இங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது
கஷ்டப்படுறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது கிராமத்துல கருப்புட்டி வாங்கின அனுபவம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கிராமத்துல போய் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கருப்புட்டியை வச்சு என்ன ரெசிபி எல்லாம் செஞ்சீங்கன்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். அடுத்து நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.